என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகத்தை செய்துவிட்டால், ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டால், அன்று முழுவதும் நம்முடைய காரியங்களெல்லாம் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை வந்துவிடுகிறது. அதில் ஒரு சறுக்கல் ஏற்படாது, தோல்வி ஏற்படாது, செம்மையாக காரியங்களை முடித்துவிடலாம் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கிருஷ்ணமணி என்ற அம்மையார் வந்திருக்கிறார்கள். 38 வயது, ஒரு குழந்தைக்கு தாய். அவர்கள் எம்எஸ்சி யோகா முடித்திருக்கிறார்கள். இது தவிர எம்காம் முடித்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே யோகா டீச்சர் ட்ரெயினிங் என்று தனியாக அமெரிக்கன் அலையன்ஸோடு நடத்துகிறோம். அந்த கோர்ஸில் சேர்ந்து இந்த லீவில் இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். நாகர்கோவிலில் சரியான யோகா சென்டர் கிடையாது, அவர் நாகர்கோவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். படித்த படிப்புக்கு ஏற்பட்ட வேலைக்கெல்லாம் செல்லாமல் நான் யோகாசனத்தை கற்றுக்கொண்டு மக்களுக்கு இதை சேவை செய்ய போகிறேன் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இங்கே வந்து யோகா டீச்சர் ட்ரெயினிங் கோர்ஸில் இப்பொழுது லீவு நாளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாகர்கோயிலில் ஒரு சென்டர் வைத்து நடத்த போய் அங்குள்ள மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது எல்லோருக்கும் பயன்படுத்தக்க ஒரு அர்த்த சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடரே, கிருஷ்ணமணி அவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த அர்த்த சிரசாசனத்தை மெதுவாக அமைதியாக செய்ய வேண்டும். பாதி சிரசாசனம். சிரசாசனம் செய்வதற்கு முதல் படி, காலை சேருங்கள், கை கொடுத்து கொண்டு கையை தலையை பிடித்து கொள்ள வேண்டும். தலை தரையில் இருக்க வேண்டும். கை முட்டு 45 டிகிரி தான் இருக்கணும். காலை நெருக்கி நாம் இது யாரும் செய்யலாம், வயோதிகர்கள் செய்யலாம், முடியாதவர்கள் செய்யலாம், இயலாதவர்கள் செய்யலாம், படுக்கையில் இருப்பவர்கள் கூட செய்யலாம். மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைத்து விடும், புலன் உறுப்புகளுக்கு கிடைத்து விடுகிறது, ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு பிளட்டு போய்விடுகிறது. இவைகளெல்லாம் நம்முடைய ஜீரண கருவிகளெல்லாம் அப்படியே தூக்கி மாறு போடப்படுகிறது. ஆகவே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த நாளும் சரியாக செயல்படுகிறது. ஜீரண கருவிகள், உரையீரல், இருதயம், கண்ணு, மூக்கு, காது, வாய், புலன் உறுப்புகள், மூளை, அத்தனையும் சரியாக செயல்படக்கூடிய ஒரே ஆசனம், எளிமையான ஆசனம், யாவரும் செய்யக்கூடிய ஆசனம். ஒரு 200 எண்ணிக்கை ஆரம்ப கட்டத்தில் 100 செய்யுங்கள். அப்புறம் 100, 150, 200 கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 200 எண்ணிக்கை வரைக்கும் செய்யலாம். காலையில் சாயங்காலம் பண்ணுங்கள். ஒரு பாடி ஒரு சுறுசுறுப்பு அடைந்து விடும், ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைத்து விடும், நினைவாற்றல் பெருகிவிடும். அதான் இதில் கவனிக்க வேண்டியது. மெதுவாக இறக்குங்கள். காலை பின்னால் விட்டு இந்த கழுத்து பயிற்சியை செய்யுங்கள். இந்த சிரசாசனத்தை செய்தால் எழுந்து உட்காருங்க, தலையை மண்ணும் பண்ணு மாட்டுங்கள். பாடி ஆடக்கூடாது, தலை மட்டும்தான் ஆடணும். கழுத்து வழியாக பிளட் வரதுன்னா கழுத்து கொஞ்சம் எரிகிறோம், கொஞ்சம் கழுத்தை முன்ன பண்ண ஒரு 4-5 தடவை, அப்புறம் பக்கவாட்டில், அப்புறம் கிளாக்வைஸ். அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு 5 டைம்ஸ் பண்ணால் அந்த இறுக்கம் குறைந்துவிடும். இப்போ இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறார்கள். தலையை தரையில் வைக்க வேண்டும். அந்த மெத்தைக்கு வந்துடுங்க. கரெக்ட். உடலை இளக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இறுக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் முதுகு வழியாக பிளட் சர்க்குலேஷன் அப்படியே மடமடமட என்று இறங்குவது தெரியும். உடல் மாற்றப்படுகிறது, ஜீரணக்கருவிகள் மாற்றப்படுகிறது,
நுரையீரல் இருதயத்துக்கு பிளட் அதிகமாக வரும், மூளைக்கு அதிகமாக வந்து விடுகிறது, புலநோப்புக்கு வந்து விடுகிறது. இது 100 எண்ணிக்கையில் ஆரம்பித்து 200 எண்ணிக்கை போதுமானது. ஒரு 15 நாள் இந்த அர்த்த சிரசாசனத்தை செய்துவிட்டு சுவர் ஓரமாக யாராவது ஒரு துணை கொண்டு சிரசாசனமே செய்து விடலாம். ஒரு 200 எண்ணிக்கை கிங் ஆஃப் ஆசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, படேல், இந்திரா காந்தியினுடைய பையன்கள் எல்லோருமே இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அனைவரும் செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூளையை உபயோகித்து வேலை செய்கிறவர்களுக்கு இந்த சிரசாசனம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. மெதுவாக உட்காருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கே போய் பத்மாசனத்தில் அமருங்கள். முன்ன போங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். அதன் பலன்களோ மிக அரிது, மிக அற்புதம், மிக அதிகம். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நினைவாற்றல் இல்லாதவர்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். வீட்டை பூட்டிவிட்டு வருவார்கள், திரும்பவும் பூட்டு போட்டிருக்க மாதிரி ஓடிப்போய் இழுத்து பார்ப்பார்கள். இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நினைவாற்றல். வைத்த சாமான்களை திரும்ப திரும்ப தேடுவார்கள், எங்கே வைத்தோமென்றே தெரியாது. இவைகளெல்லாம் நமக்கு நினைவாற்றலை குறைகின்ற காரணத்தினால் ஏற்படுகிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை செய்தால் டென்ஷன், ப்ரெஷர், நம்முடைய முக்கிய கோளங்களான அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் சரியாக இயங்கினால் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வான், நீடூழி வாழ்வான், அவனுக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை எல்லா தரப்பினர்களும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேட்டினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.